கித்தி கித்தி ப்ளீஸ், ஏதோ ஒரு வேகத்தில் ப்ளீஸ், என் தப்பாக நினச்சிடாத. ஐயோ இப்படிலாம் சொல்லணும்னு நினச்சி. கித்தி ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் உங்களை லவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் மட்டும் என் ஒய்ஃபாக வந்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம். சே விளையாடாதீங்க, சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இன்விடேஷன் கூட வந்துருச்சு, நானே உங்களை இன்வைட் பண்ணலாம் தான் இருந்தேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள், ப்ளீஸ் விளையாடாதீங்க. இப்போ தான் லைஃப் ஏதோ நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு, நினச்சாலே நடுங்குது. நீ லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்திய மாதிரி பேசாத, என்னை பற்றி என்ன நினச்சா? இதெல்லாம் பார்த்து ரொம்ப மாடர்ன் நினச்சியா? இதெல்லாம் சும்மா இந்த வேலைக்காக நான் போடுற வேஷம். பிகாஸ் ஐ லவ் மை ஜாப், பட் என் ஃபேமிலி வேற, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே எங்கள் தாத்தா கொண்டுடுவார். இதனால இந்த லவ் எல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ப்ளீஸ் என்னை விட்டுங்க. இந்த பார்வை இல்லை, நீங்க லவ் பண்றீங்க, சும்மா நடிக்காதீங்க. கையடு கையடுரா சார். எஸ் ஹி இஸ் ஹாரசிங் மீ. ஹே ஹூ ஆர் யூ மேன், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், வை ஆர் யூ சார்ஜிங் தட் கேர்ல், ஷோ யுவர் பாஸ்போர்ட் அண்ட் விசா. என்னடா ஆஸ்திரேலியா எப்படி இருந்துச்சு? சாப்பிடலையா? வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. ஏ வேணான்னு விட, சாப்பாடு வேண்டான்னா முதலே சொல்லணும், சமைச்சாச்சு வேஸ்டா போயிடும். இந்தா எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. என்னாச்சு கேக்குறேன்ல, ஒரு மனுஷன் சைலண்டா இருக்கூடாதா? ஏன் மேல விழுந்து புடுங்குறீங்க? டேய் சொல்லு. அப்படி என்ன கப்பலா கவுந்து போச்சு? ஆமா ஐயா, கப்பல் தான் கவுந்து போச்சு ஒரு பொண்ணுக்காக. இங்க கட்டின கப்பல் பார்த்து பார்த்து அழகா பெருசா போச்சு. உன் பையனை ஒருத்தி வாணான்ட்டாயா? கொஞ்ச நாள் அவளுக்கு கல்யாணமா, என்ன பண்ண சொல்ற? நல்லா சந்தோஷமா துள்ளி குதிக்கிட்டா சொல்லு. லவ் யா லவ், நீனா தெரியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, லைஃப் ஓவர், சாவர வரைக்கும் கூடவே இருக்கேன், என்ன பண்றது இல்ல தலையில. Thank you.
I don't need any further explanations. This must be finished within 2 days, mind you. Okay, sir. வணக்கம் மா. நான் வாசுவோட அப்பா. எங்க ஆபீஸ்கா? நான் அனுப்புலடா. இங்க வந்திருக்காருடா. கீர்த்தி மேடம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவங்க. அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ உங்க மேல ஆசைப்படுறா. ஆசை என்ன சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமா லவ்வா. எனக்கு என்ன தெரியும், ஆனா அவன் அழுதது நான் பார்த்தது இல்லம்மா. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா. நம்ம பையன் அழுதான்னா அப்புறம் அப்பன்னு நம்ம எதுக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. உடனே நீங்க அவனை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல, அவனை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளீஸ். உங்களுக்கும் ஓகேன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து. உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெக்கமா இல்ல? உன் பையன் தான் ஏதோ வளர்றான்னா. ஏங்க, உங்களுக்கு என்ன வயசு? கொஞ்சம் யோசிச்சு பேச வேணா? இது பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏற்கனவே உங்க பையன் என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. உன் பையன் இன்டர்வியூல ரெண்டு மார்க் கம்மியா இருந்தாயா? பாவனு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்பனும் பையனும் இப்படி நன்றி கடன் காட்டுறீங்களே, பார்த்த பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க. அவர் ஏதோ பாசத்துல கேட்டாரு, வயசுல பெரியவர், கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் இப்படி திட்டுறீங்க? ஹே, வாட் நான்சென்ஸ். நீங்க ஆளாளுக்கு வந்து கேப்பீங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? இந்த முட்டாள் தான் அறிவே. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன. என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி? எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. நான் ராத்திரி பகலும் பின்னாடி சுத்தினது உனக்கு தெரியாது? கீர்த்தி கீர்த்தின்னு இப்படியே பார்த்துட்டு உனக்கு தெரியாது? ஏய், ஒரு செகண்ட் போதண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா, சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தின்னுண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற என்ன? எல்லாரும் முன்னாடி ஃபிலிம் காட்டுறியா? தப்பா, நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். மரியாதை எங்க பட்ட மன்னிப்பு. I'll call the security. Security! Hey! That's the case that I'm going to ask you. Hey! 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 Come on. Come on. Come on. Come on. Shit.
தினமும் குடிப்பியா? இல்லை, எப்பயாவது மனசு வரலனா தான். அடிக்ட் ஆயிடாத, உடம்புக்கு நல்லதில்லை. ஹாஸ்பிட்டல் போலாமா? மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங் என்ன பொண்ணு இல்லை. உன் யார் அங்கெல்லாம் போக சொன்னது? நானே ரெண்டு சரியா இருப்பேன். தெரு தெரு திரியிறாளுங்கப்பா, இது ஒண்ணுதான் பொண்ணா? டேய் விட்டுரா. இல்லைப்பா, உன்னை போய் கை நீட்டி அடிச்சிட்டாலே அவெல்லாம் கொண்டு ஜெயிலுக்கு போனா கூட தப்பு இல்லை. சீ, ஹே, அவளா அடிச்சா? ஏதோ குழப்பத்தில் கைப்பற்றுச்சு. அவ நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பார். நேற்று பையன், இன்னைக்கு அப்பன். லவ் பண்ணு லவ் பண்ணுன்னா யாராக இருந்தாலும் கோபம் வரும்ல. ஐயா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நல்ல பொண்ணுடா, பார்த்தாலே தெரியுது. சாப்பிடலையா? பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். இல்லைப்பா, ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சனா தலை சுத்துது. நான் போய் படுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. டேய் விடு. என்ன வயசாயிடுச்சுன்னு நினச்சியா? எங்க ஊர் பக்கம் போனா இப்ப கூட எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இந்த வயசில் இப்பெல்லாம் வேறு ஆசை இருக்கா உனக்கு? டேய், இன்னும் வலிக்குதா? இல்லைப்பா, பாவம், என்னால் உனக்கு தான் கஷ்டம். வாசு. என் மேல கைப்பட்டதும் உனக்கு பிச்சுக்கிட்டு கோபம் வருது. அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியா? என்னப்பா இப்படி கேக்குற? சரி சொல்ல வேணாம், விட்டுரு. தெரியாம கேட்ட. இல்லப்பா, நான் தெரியாம கேட்டேன். போய் தூங்கு. பா போ.